கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகமம் 17:20 முதல் 18:25 வசனங்கள் வரையிலுள்ள பகுதியை தியானித்தோம். கர்த்தர் தாம் சோதோம் குமாரா பட்டணங்களை நியாயந்தீர்க்கப் போகிறதை குறித்து ஆபிரகாமிற்கு தெரியப்படுத்த சித்தப்பட்டார். ஏனெனில் ஆபிராம் பெரிய ஜாதியாவதினாலும் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டார் அனைவருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று தேவன் அறிந்திருந்ததினாலும் கர்த்தர் அவனுக்கு அதை தெரியப்படுத்தினார் என்று பார்த்தோம். அருமையானவர்களே, இன்று நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய பேர பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும், கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் வாழ வேண்டும் மற்றும் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபாடு கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்றும் வாஞ்சிக்கிறோம். அநேகர் தங்களுடைய பிள்ளைகள் இவ்வுலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார்கள். இவை எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே, கர்த்தரை நேசிக்கிற அன்பிலே வளர்வதே சிறந்த காரியம் என்று பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகமம் 18:26 முதல் 19:14 வரையிலுள்ள பகுதியை தியானிக்கலாம். இங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தொடர்ந்து நின்று கொண்டு லோத்து மற்றும் அவனோடு சேர்ந்த நீதிமான்கள் நிமித்தம் கர்த்தர் இரக்கம் வைத்து சோதோம் குமாரா பட்டணங்களை அவர் அழிக்காதபடி அவர்களுக்காக விண்ணப்பம் செய்தான் என்று பார்க்கலாம். ஏனெனில் சர்வலோக நியாயாதிபதியாகிய கர்த்தர் நீதி செய்கிறவர் என்று ஆபிரகாம் அறிந்திருந்ததினாலே அவரிடம் முறையிட்டான். வேதத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் செய்கிற காரியம் எப்போதும் சரியான நீதியாக காரியமாகவே இருக்கும். மேலும் ஆதியாகமம் 19:19 நாம் லோத்தை காப்பாற்றி இரண்டு தூதர்கள் சோதோமுக்கு வருவதையும் அங்கே அவர்கள் ராத்தங்கும் போது அவர்களுக்கு நேரிட்ட காரியங்களையும் லோத்து அவனுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன்னுடைய மருமக்களிடம் அழிவை குறித்து விவரிக்கும் போது அதை அவர்கள் அசட்டை செய்ததையும் குறித்து தியானிக்கலாம். வேத ஆராய்ச்சிக்காக காத்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆபிராம் தொடர்ந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்ததையும் சோதோம் குமராவை தேவன் அழிக்கப் போவதை குறித்து சொன்னதினாலே லோத்து அங்கே இருப்பதை மனதிலே கொண்டவனாக அவன் அநேகருக்கு கர்த்தரை அறிமுகப்படுத்தி இருப்பான் என்ற விசுவாசத்தோடு, கர்த்தாவே, பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று அவன் ஜெபித்ததை சிந்திக்க துவங்கினோம். அவனுடைய வாக்குவாதம் என்ன? சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது அவருக்கு தூரமாயிருப்பதாக என்று சொன்னான். இன்று தொடர்ந்து ஆதியாகமம் 18:26 முதல் சிந்திப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களைக் கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். பிரியமானுள்ளே, இந்த வசனத்தை கவனித்தீர்களா? 50 நீதிமான்களைக் கண்டால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, ரட்சிப்பேன் என்று சொன்னார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த உலகத்திலே இன்றும் பாவத்திலே வாழ்கிற மக்களை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, அவர் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஆபிரகாம் மீண்டுமாக அதை குறித்து சிந்தனை செய்கிறார். 27-28 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன், ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் ஆபிரகாம் கேட்பது என்ன? ஆண்டவரே, அங்கே ஒருவேளை 45 நீதிமான்கள் தான் இருக்கலாம், அப்படி என்றாலும் நீர் பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், அங்கே 45 நீதிமான்களை கண்டாலும் நான் அழிக்க மாட்டேன் என்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் ஆபிரகாமுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. உடனே அவர் தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நாம் பார்ப்பது போல, ஆண்டவரே, 40 நீதிமான்கள் தான் இருந்தால் என்று கேட்கிறார். 40 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அதை அழிப்பதில்லை என்று சொல்கிறார். மீண்டுமாக, ஆண்டவரே, 30 நீதிமான்களை கண்டால்? 30 நீதிமான்களை கண்டாலும் நான் அதை அழிப்பதில்லை. 31 வசனத்திற்கு வரும்பொழுது, ஆண்டவரே, நான் பேச துணிந்தேன் என்று மீண்டும் கூறி
20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் அழிப்பீரோ என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், 20 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அதை அழிப்பதில்லை என்று சொல்கிறார். திரும்ப திரும்ப இவ்வாறு கேட்டபடினாலே கர்த்தர் கோபப்பட்டிருப்பாரோ என்ற எண்ணம் கொண்டவராக மீண்டுமாய் ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று சொன்னார். இறுதியாக 18:33 பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. 10 எண்ணிக்கைக்கு கீழே ஏன் ஆபிரகாம் கேட்கவில்லை? ஏனென்றால் லோத்து கூட கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருப்பானோ என்ற பயம் ஆபிரகாமுக்கு வந்திருக்கும். இது அவனுடைய இருதயத்தை அதிகமாய் உலுக்கியிருக்கும். எனவே அதற்கு கீழே எண்ணிக்கை குறைத்து கேட்க அவனால் முடியவில்லை. ஒருவேளை ஆண்டவரே, ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் நகரத்தை அழிப்பீரோ என்று கேட்டிருந்தாலும் தேவன் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் அவனை அந்த நகரத்தை விட்டு நான் வெளியே அழைத்த பிறகுதான் நகரத்தை அழிப்பேன். ஏனென்றால் நான் அந்த ஒரு நீதிமானை அந்த நகரத்தோடு அழிக்க மாட்டேன் என்று தான் கூறியிருப்பார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கலாம். ஆனால் அருமையானவர்களே, தேவன் அவ்வாறுதான் செய்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரே ஒரு நீதிமான் காணப்படுகிறான். ஆபிரகாமால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் தேவனுக்கு அது தெரியும். எனவேதான் லோத்துவை பார்த்து, பட்டணத்தை விட்டு வெளியே போ, நீ வெளியே போகும் வரை நான் அதை அழிக்க முடியாது என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் மற்றொரு உண்மையையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். திருச்சபையானது உலகத்தை விட்டு எடுக்கப்படும் முன்னதாக மகா உபத்திரவ காலம் வராது. திருச்சபை மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய தண்டனையை அனுபவித்து விட்டார். மகா உபத்திரவ காலம் தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒரு பகுதியாகும். எனவேதான் திருச்சபை, அதாவது விசுவாசிகளின் கூட்டம், அந்த பாடுகளின் வழியாக கடந்து செல்லாது. அந்த பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஒரு உண்மைதான் இந்த சோதோம் குமரா சம்பவம். சோதோம் குமரா உலகத்தை காண்பிக்கும் ஒரு படம். இன்றைக்கு உலகம் எப்படி பாவத்திலே சீரழிந்து கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான் அன்று அந்த நகரம் இருந்தது. இப்படி கூறுவதாலே தேவன் நாளைக்கே வர முடியாது என்று நான் கூறவில்லை. அவர் இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். ஆனால் இந்த சம்பவத்திலே நாம் பார்ப்பது போல விசுவாசிகளை மத்திய வானத்திலே அவர் தன்னோடு அழைத்து கொண்ட பின்னர்தான் மகா உபத்திரவ காலம், நியாய தீர்ப்பு உலகத்திலே ஆரம்பமாகும். மத்திய வானத்திலே அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அதற்கு நாம் தகுதியை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய நீதியினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த கிறிஸ்துவின் வருகையிலே பங்கடைவார்கள். சரி, இப்பொழுது நாம் 19:16 கடந்து செல்கிறோம். 18 தேவனோடு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான உறவை குறித்து சிந்தித்தோம். இப்பொழுது அங்கே காட்சி மாறுகிறது. ஆபிரகாம் தங்கியிருந்த மம்ரேயின் சமவெளியிலே உள்ள எப்ரோனை விட்டு லோத் வசித்த சோதோம் பட்டணத்திற்கு போகிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல லோத்து தனது மனைவியுடனும் 2 பிள்ளைகளுடனும் சோதோமை விட்டு வெளியே வருகிறான். அப்பொழுது சோதோம் குமரா அழிக்கப்படுகிறது. ஆனால் லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்து உப்புத்துணாகிறாள். பின்னர் லோத்துவின் குமாரத்திகள் செய்த பாவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 19 ஒரு வெடித்து சிதறிப்போன வாழ்க்கையை பார்க்கிறோம். அருமையானவர்களே, மறந்து போகக்கூடாது, இந்த லோத்து ஒரு நீதிமானான மனிதன்தான். ஆதியாம புத்தகத்திலே உள்ள இந்த சம்பவத்தை மட்டும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவன் நீதிமான் என்பதை நாம் நம்ப முடியாது. ஆனால் 2 பேதுரு 2:8 பேதுரு கூறியிருக்கிற சத்தியம் லோத்தை குறித்து நமக்கு ஒரு உண்மையை தெளிவுபடுத்துகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 2:8. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. லோத்து சோதோமிலே வசித்தது உண்மைதான். ஆனால் அங்கே அவன் மகிழ்ச்சியாக இல்லை. சோதோமுக்குள்ளே அவன் புறப்பட்டு போன நாள் உண்மையாகவே ஒரு மிக பரிதாபமான நாள். ஏனென்றால் லோத்து தனது குடும்பத்தையும் இழந்து போனான். அந்த முழு சம்பவத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படி முழு குடும்பத்தையும் இழந்து போனான் என்கிற பரிதாபமான சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அருமையானவர்களே, இன்று கூட அநேக தனி மனிதர்கள் இரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை தரத்தின் நிலையினாலோ அல்லது
எங்கே அவர்கள் வசிக்கிறார்கள் என்பதினாலேயோ அவருடைய குடும்பத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். ஒரு நீதிமானாக தங்கள் குடும்பத்திலே கொடுக்கக்கூடிய தாக்கத்தை இழந்து போகிறார்கள். ஏன், இறுதியாக சாட்சியையுமே இழந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். கவனியுங்கள், இப்பொழுது ஆதியாகமம் 19:1 வாசிக்கிறேன். அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. அருமையானவர்களே, இரண்டு தூதர்களும் சோதோமிலே நியாய தீர்ப்பை அறிவிப்பதற்காக புறப்பட்டு போகிறார்கள். இப்பொழுது லோத்து சோதோமின் வாசலிலே அமர்ந்திருக்கிறான். அந்நாட்களிலே பொதுவாக இப்படி ஒரு பட்டணத்தின் வாசலிலே நியாயாதிபதிகள் தான் உட்கார்ந்திருப்பார்கள். இந்த லோத்து சோதோம் பட்டணத்திற்குள்ளே கடந்து சென்றது மட்டுமல்ல, அங்கே உள்ள அரசியலிலேயும் தலையிட்டவனாய் காணப்படுகிறான். ஒரு நீதிமான் எப்படி அநியாயம் செய்கிறவர்களோடு இணைந்தான் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. என்றாலும் தனது குடும்பத்தோடு இருக்கும் நாட்களிலே தான் கற்றுக்கொண்ட அந்நியர்களை உபசரிக்கும் பழக்கத்தை மறந்து போகவில்லை. முன்பின் தெரியாத இந்த தூதர்களை எப்படி ஆபிரகாம் வரவேற்றாரோ அதே போல இவனும் வரவேற்கிறான். வசனம் 2 பாருங்கள். ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத் தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத் தங்குவோம் என்றார்கள். இவர்கள் வெகு தூரம் நடந்து வந்ததினாலே கால்களிலெல்லாம் அழுக்கு படிந்திருந்திருக்கும். என்னதான் ஆபிரகாம் வீட்டிலே அவர்கள் கால்களை கழுவியிருந்தாலும் மீண்டுமாக அந்த சமவெளியிலே நடந்து வந்த பொழுது அவர்கள் கால்கள் அழுக்காகி இருக்கும். லோத்து ஒரு அந்நியனை உபசரிக்கும் மனிதனாய் இருந்தபடியினாலே இவர்களை தனது வீட்டிற்கு அழைக்கிறான். நாங்கள் தெருவிலே தான் தங்குவோம் என்று முதலாவது அவர்கள் கூறினாலும் பின்னர் லோத்துவின் வீட்டிற்குள்ளே வந்தார்கள். வசனம் 3 பாருங்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். இப்பொழுது இந்த மனிதர்களுக்கு மற்றொரு விருந்து கிடைக்கிறது. ஆபிரகாமோடே ஒரு விருந்தை அனுபவித்தார்கள். இப்பொழுது லோத்துவின் வீட்டிலே ஒரு விருந்து சாப்பிடுகிறார்கள். அவர்கள் தங்கள் வீதியிலே தங்குவோம் என்று சொன்னபொழுது ஒரு உண்மை வெளிப்படுகிறது. ஏனென்றால் லோத்து உடனே என்ன சொல்கிறான், அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை அவன், நீங்கள் இந்த பட்டணத்திலே இப்படி வெளியிலே தங்கக்கூடாது, இது மிகவும் ஆபத்தானது, உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று சொல்லியிருக்கலாம். இன்றும் அநேக பட்டணங்கள் இவ்வாறு தான் ஆபத்து நிறைந்ததாக காணப்படுகிறது. இரவிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னர் வீதிகளிலே செல்வதோ தனியாக செல்வதோ ஆபத்தானதாயிருக்கிறது. ஏன், தனியாக வீடுகளிலே இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு கொலை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சோதோம் குமரா பட்டணத்திலே அன்று எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்றும் அநேக பட்டணங்களிலே இருக்கிறது. அப்படி வருந்தி கேட்டுக்கொண்ட பின்னர் தான் அவர்கள் உள்ளே வந்தார்கள். இப்பொழுது அதியாகமம் 19:4-5 வசனங்களை பாருங்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டைச் சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். இந்த பயங்கரமான சூழ்நிலை அந்த பட்டணத்தின் கீழ்த்தரமான குணநலனை வெளிப்படுத்துகிறது. இன்று வரை அந்த பாவத்தை குறித்து சொல்லும்பொழுது சோதோமின் பாவம் என்றே அது அழைக்கப்படுகிறது. ஆண்களோடே ஆண்கள் தவறான உறவு கொள்வதை அந்த பட்டணத்தின் வழக்கமாக வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கத்தையும் சில திருச்சபைகளிலேயும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் பரிதாபமான ஒரு நிலைமை. அருமையானவர்களே, இது பயங்கரமான ஒரு பாவம். சோதோமின் தெருக்களிலே முதலாவது லோத்து சென்றபொழுது அங்கே இருந்த அழகான தெருக்களையும் கட்டிடங்களை மட்டுமே அவனுடைய கண்கள் கண்டது. இந்த பாவத்திலே வாழ்கிற மக்களை அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் உள்ளே போய் குடியிருந்த பொழுதுதான் அது எத்தனை அசுத்தமான ஒரு பட்டணம் என்பதை அறிந்து கொண்டான். அந்த பட்டணத்தின் பாவம் அவ்வளவு பெரிதாய் இருந்தபடினாலே தேவன் அதை நியாயம் தீர்க்க தீர்மானம் செய்தார். அந்த பட்டணத்தை அவர் அழிக்கப் போகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அந்த பாவம் சூழ்ந்த பட்டணத்தை அவன் கண்ட பின்னர் அந்த பட்டணத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும். இன்றைக்கும் பாவ சூழ்நிலைகளை தவிர்ப்பதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்கும் பொழுது பாவமான சூழ்நிலையை தவிர்ப்பதை குறித்தும்
ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 6:2 சற்றே கவனமாய் கவனியுங்கள். வாசிக்கிறேன், ரோமர் 6:2. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நான் கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டே சில பாவங்களை நான் செய்து கொண்டே இருக்கலாம் என்று எண்ணுவது மிகப்பெரிய ஒரு தவறு. பாவத்தை பாவம் என்று வெறுத்து ஒதுக்க வேண்டும். ஆனால் சோதோம் மக்கள் அதை எளிதாக எடுத்துக்கொண்டார்கள். எனவேதான் சோதோம் குமரா பட்டணத்தை தேவன் அழிக்க சித்தமானார். ஆதியாகம புத்தகத்திலே தேவனை குறித்த மிக குறைந்த அறிவே நமக்கு இருக்கிறது. இப்பொழுது நாம் கடவுளை குறித்து மிக அறிந்திருக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். இதை குறித்து நீங்கள் வாக்குவாதம் செய்வதும் தவறு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளை சேர்த்து கொண்டார், உண்மைதான். ஆனால் அவர்களோடு அவர் இடைப்பட்ட பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி அமைத்தார். உபச்சாரத்திலே இருந்த பெண் அதற்கு பிறகு அப்படிப்பட்ட தொழிலை செய்யவில்லை. தேவனிடத்திலே அவள் வந்தபொழுது அவளுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது. அதே போலத்தான் மற்ற பாவிகளுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் மாற்றம் பெற்றார்கள். சகேயு இயேசு வண்டை வந்தான். இயேசு சகேயுவின் வீட்டிற்கு சென்றார். அவனுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது. என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வண்டை வருவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றம் பெறும். பாவத்தை சுட்டி காட்டி சொல்லும் பொழுது சிலருக்கு அது வேதனையாயிருக்கிறது. ஏன் இதை குறித்து அடிக்கடி பேச வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, சோதோம் குமரா பட்டணத்தில் என்ன நடந்ததோ அதுதான் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோதோம் குமரா பட்டணத்திற்கு என்ன நடைபெற்றதோ அதுதான் நடைபெறப் போகிறது. 6:7 பாருங்கள். ஆதியாகமம் 19:6-7. அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். கவுனியுங்கள், சோதோம் பட்டணத்து மக்கள் லோத்துவின் வீட்டு வாசலிலே நிற்கிறார்கள். தங்களுடைய தவறான ஆசைக்கு பயன்படுத்தும்படியாக அந்த விருந்தாளிகளை கேட்கிறார்கள். ஆனால் லோத்து வெளியே வந்து அவர்களை பார்த்து இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான். ஆம், லோத்து அவருடைய வழக்கத்தை அக்கிரமம் என்று சரியாக பார்த்தான். கடந்த பல காலங்களாக சோதோம் பட்டணத்திலே அவன் இருந்தாலும் அவனை பொறுத்தமட்டிலேயும் அது ஒரு ஒழுக்கக்கேடான காரியமாகவே இருந்தது. 8 பாருங்கள். இதோ, புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அந்நியர்களை ஒருவன் உபசரித்து கொண்டு இருப்பான் என்றால் அவனே அவர்களுக்கு பொறுப்பாளி ஆகிறான். தனது விருந்தினர்களை பாதுகாக்க அவன் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய முன்வருகிறான் பார்த்தீர்களா? 9. அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். சோதோம் பட்டணத்து மக்கள் லோத்துவை பார்த்து என்ன கூறுகிறார்கள் கவனித்தீர்களா? பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது என்கிறார்கள். லோத்து அங்கே இருந்த நியாயாதிபதிகளிலே ஒருவனாயிருந்தான் என்பது இங்கேயும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகையால் அவர்கள் அவனை மதிக்கவில்லை என்பதும் தெரிகிறது. 10:11 பாருங்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி. தெருவாசலிலிருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். லோத்துவின் வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள் இவ்வாறு செய்யாமல் இருந்திருப்பார்கள் என்றால் லோத்துவையும் விருந்தாளிகளையும் அவர்கள் அழித்திருப்பார்கள். வாசிக்கிறேன், ஆதியாகமம் 19:12-14. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. அருமையானவர்களே,
இப்பொழுது மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையிலே லோத்து காணப்படுகிறார். எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பட்டணத்திலே இருந்திருக்கிறார். இங்கே காணப்படுகிற காரியங்களை குறித்து பொறுத்து கொள்கிறவராக அவர் வாழ்ந்துவிட்டார். பாவத்தை குறித்து கசப்புத்தன்மை இருப்பது கேடான முடிவிற்கு நம்மை வழிநடத்தும். இது கேடு, இது பாவம், இது அக்கிரமம் என்று கூறினாலும் தொடர்ந்து அங்கேதான் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகள் வளர்ந்து வருவதை அவர் கவனித்திருக்கிறார். ஆனால் அதை குறித்து அவர் மேலும் அதிகமாக சிந்திக்கவில்லை என்று சொல்லலாம். இப்பொழுது பட்டணத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போகும்படியாக தேவனிடத்திலிருந்து லோத்துவுக்கு செய்தி கிடைத்த பொழுது அவனுடைய குமாரத்திகள் திருமணம் செய்யப்போகிற எதிர்கால மருமக்களிடத்திலே போய் கூறுகிறான். அதை குறித்து அவர்கள் ஏளனம் செய்து விடுகிறார்கள். அந்த பட்டணத்து மனிதர்களிலே ஒருவனாக இவ்வளவு நாள் லோத்து வாழ்ந்திருந்தபடியினாலே இவ்வளவு காலம் எந்த ஒரு வித்தியாசமான காரியத்தையும் தைரியமாய் அவன் பேசாமல் இருந்தபடியினாலே இப்பொழுது அவன் கொடுக்கிற எச்சரிப்பை வேடிக்கையாக எடுத்துக்கொள்கிறார்கள். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக லோத்து இந்த பட்டணத்திலே குடியிருந்திருக்கிறான். கர்த்தருக்காக ஒரு சாட்சியாக அவன் இல்லை. அந்த பட்டணத்திலே ஒருவரை கூட கர்த்தருக்காக அவனால் ஆதாயப்படுத்த முடியவில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர்களுடைய தரத்திற்கு நீங்கள் இறங்கி போய்விட்டால் யாரையும் நீங்கள் ஆதாயப்படுத்த முடியாது. அவர்கள் செய்கிற தவறுகளிலே நீங்களும் ஒத்துப்போவீர்கள் என்று சொன்னால், தவறை தவறு என்று வாய் திறந்து கூறாமல் அமைதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்கிற பாவத்திற்கு நீங்களும் சம்மதம் தெரிவிக்கிறீர்கள் என்றே எண்ணிக்கொள்வார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, நீங்கள் வாழும் இடத்திலே உங்களை சுற்றி மக்கள் பாவத்தை தண்ணீர் போல பருகி கொண்டு இருப்பார்கள் என்றாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் தேவனுக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். சூழ்நிலைகளை குறித்து ஜெபித்து சமயம் கிடைக்கும் பொழுது பாவத்தை பாவம் என்று தைரியமாக பகிர்ந்து கொள்ள தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததி அப்படிப்பட்ட உலையிலே அழிந்து போகாதபடி ஒருவேளை நீங்கள் இருக்கும் இடத்தையே மாற்ற வேண்டியது இருக்கலாம். ஒரு நல்ல கிறிஸ்தவ ஐக்கியம், பரிசுத்த முன்மாதிரிகள் காணப்படும் இடத்திற்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் தாங்கள் செய்யும் பணியிலே அநேக பாவங்களுக்கு அவர்கள் உள்ளாக வேண்டியது இருக்கிறது என்பதனாலே தொழிலை மாற்றியிருக்கிறார்கள். நீங்கள் ஊரோடு ஒத்துப்போகிறவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்களா? ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, லோத்து வாழ்ந்த சோதோமின் பரிதாபமான நிலைமையை நாங்கள் வாசித்தோம் ஐயா. இந்த நாட்களிலேயும் எங்களை சுற்றியும் பாவம் இவ்வாறு நெருக்கி இருக்க, நாங்கள் உமக்கு சாட்சியாய் திகழ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவினாலே பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எந்த சகோதரனாவது சகோதரியாவது தன்னுடைய சூழலை குறித்து, பாவம் நிறைந்த அந்த நிலைமையை குறித்து பாரப்பட்டு இருப்பார்கள் என்றால், அந்த இடத்திலே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீரே அவர்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஆதியாகமம் 18:26 முதல் தியானித்தோம். இதில் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று நீதிமான்கள் இருக்கும் பட்சத்தில் தேவன் சோதோம் குமோரா பட்டணங்களை அழிப்பாரோ என்று அவரிடம் முறையிடுகிறதை குறித்து கவனித்தோம். அதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக தேவன் லோத்து என்ற ஒரு நீதிமானை அந்த பட்டணத்திலிருந்து வெளியேற்றிய பின்னரே அதை அழித்தார் என்று வரும் பகுதிகளில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவெனில், திருச்சபையானது உலகத்திலிருந்து எடுக்கப்படும் முன்பதாக மகா உபத்திரவ காலம் வராது. திருச்சபை மகா உபத்திரவ காலத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அனுபவித்து விட்டார். மகா உபத்திரவ காலம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் ஒரு பகுதியாகும். எனவேதான் விசுவாசிகளின் கூட்டம் மத்திய வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரே இந்த உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு வரும். இந்த இரகசிய வருகையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவருடைய நீதியினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று விசுவாசித்தால் பங்கடையலாம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகமம் 19:15-20:18 வரையிலுள்ள பகுதியை தியானிக்கலாம். அதிலே இரண்டு தூதரும் லோத்துவை அந்த பட்டணத்தை விட்டு வெளியேற்றின பின்பு கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அவற்றை அழித்து போட்டார் என்று பார்க்கலாம். மேலும் 20:20 நாம் ஆபிரகாம் தென்
தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேற்றி கேராரிலே தங்கினான் என்று தன் மனைவியாகிய சாராலே தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்காலே கடிந்து கொள்ளப்பட்டதையும் பார்க்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17.